அனைவருக்கும் வணக்கம். எதிரும் இனிமன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். நம்ம எப்போவுமே எஜுகேஷன் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். இப்போ எஜுகேஷனோட சேர்த்து இப்போ டூர் வீடியோஸும் போட போகிறோம். ஏன் அப்படின்னாக்கா நிறைய பேருக்கு டூர் போகணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அது எதுக்காக போகணும், ஏன் அவசியம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள், நிறைய தகவல்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்கு அப்புறம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். நிறைய பேர் வந்து டூர் போகணும் அப்படின்னு சொன்னாக்கா இங்கே இருக்கிற மாதிரி தானே அங்கேயும் மனுஷங்க இருக்காங்க, இங்கே இருக்கிற மாதிரி தானே கட்டடங்கள் இருக்குது, அந்த ஊரில் போய் என்ன புதுசாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மெத்தனமாக இருப்பாங்க. அவங்க டூரே போகவே மாட்டாங்க. ஸோ வாழ்நாள் முழுக்க ரொம்ப நாள் கழித்த பிறகு, ஏஜ் ஆன பிறகு, அடடா நம்ம எந்த ஊருமே சுற்றி பார்க்கலையே போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களால் நடக்கக்கூட முடியாத அளவுக்கு அவங்க கால் வந்து பலம் வந்து போயிருக்கும், கண் பார்வை குறைஞ்சி போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ப்ராப்ளம் ஆனவங்களை நான் பார்த்துட்டு தான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிடுறேன். உங்களுடைய நல்ல நேரங்கள், நல்ல காலங்கள் இருக்கும்போது, நல்ல இளமை காலங்கள் இருக்க போகும்போது கண்டிப்பாக நீங்கள் டூர் போயிட்டு வாங்கன்னு நான் சொல்லுவேன். வருஷத்தில் இந்த மூன்று டூர் அவசியம். ஒன்று வந்து தமிழ்நாட்டில் நிறைய பிளேசஸ், இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் இருக்குது, அதை நீங்கள் சுற்றி பார்க்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். அதுக்கு அடுத்தாற் போல் பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய டூரை நீங்கள் வந்து வருஷத்தில் ஒரு முறை நிச்சயமாக போகணும். அதே போல் வருஷத்தில் ஒரு முறை நிச்சயமாக போக வேண்டியது ஃபாரின் டூர். ஸோ டொமஸ்டிக் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க போகிற டூருங்க. அது வந்து நீங்கள் ட்ரெயின்லேயோ அல்லது ஃப்ளைட்லேயோ அல்லது கப்பல்லையோ போகிற மாதிரி இருக்கும். அதே போல் இன்டர்நேஷ்னல் டூர்ஸ்னு இருக்குது, அது ஃப்ளைட்டில் மட்டும்தான் போக முடியும். ஸோ அது எந்தெந்த ஊரெலாம் போக போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நான் வரிசையாக தொடர்ச்சியாக வீடியோ போட போகிறேன். உதாரணமாக கோவா அப்படின்னு எடுத்துகிட்டு கோவாவில் எத்தனை நாள் போய் தங்கணும், எப்படி வந்து எந்தெந்த இடங்கள் சுற்றி பார்க்கணும், அதுக்கு என்னென்ன வசதிகள் தேவை அப்படிங்கிறத பற்றி, எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பற்றி வீடியோ தனியாக போடுவேன். அதனால் நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். இப்போ ஃபாரினில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சேமிப்பாங்க, டூர் போகணும் அப்படிங்கிறதுக்காகவே சேமிப்பாங்க. அவங்களுடைய வருமானத்தில் 40% சேமிப்பு பண்ணி அதை டூருக்கு பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம இந்தியன்ஸு, குறிப்பாக தமிழ் பீப்புள் பார்த்திங்கனாக்கா வேலை 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 வேலை, நிறைய வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய கட்டடம் கட்டணும், நிறைய அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆசைகளையும் நிறைவேற்ற போகும்போது வருஷம் ஓடிடும், வயசு ஏறிடும். ஸோ அதனால தான் நான் எப்பயுமே சொல்லுவேன், இந்த டூர் போகிறது அப்படிங்கிறது ஒரு ஆசை இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு அனுபவம்னு நீங்கள் நினைங்க. ஸோ டூர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்ப்ளோர். நான் வார்த்தைகள் இனிமேல் நான் டூரில் பயன்படுத்துகிற வார்த்தைகள் இனிமேல் எக்ஸ்ப்ளோருங்கிற வார்த்தை பயன்படுத்துவேன். ஸோ நீங்கள் போய் புது புது அனுபவங்களை, புது புது சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் கற்றுக்க போகும்போது உங்களுக்கு உங்களுடைய ஆயுஸ் கூடும். ஸோ நீங்கள் இன்னும் சம்பாதிக்கணுங்கிற இன்னும் உத்வேகம் கிளம்பும், ஒரு உற்சாகமான வாழ்க்கையை நீங்கள் தோங்குவீங்க. அதனால தான் டூர் போக வேண்டியது நிச்சயமாக அவசியம்தான். ஸோ ஈகா டூர்ஸ் இதை வந்து நாங்கள் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நிறைய டூர்ஸ், ஃபாரின் டூர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, கம்போடியா, இந்தோனேஷியா, இது மாதிரி எல்லா கண்ட்ரிஸ்க்கும் போயிட்டு வந்தோம். அதே போல் இந்தியாவில் பார்த்திங்கன்னா டெல்லி, ஆக்ரா, ஜெய்ப்பூர், சிம்லா, குலுமணாலி, காஷ்மீர், கோவா, இது போன்ற எல்லா பகுதிகளுக்கும் வந்து நம்ம இந்தியா லெவலில் வந்து டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ நல்ல ஒரு பெரிய ரெப்புடேஷன் இருந்தது. ஸோ அதனால தான் ஈகா டூர்ஸை வந்து செப்பரேட்டாகவே வீடியோஸாகவே பண்ணணும். நிறைய நம்முடைய மக்களுக்கு, தமிழக மக்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் டூரு, ரொம்ப எளிமையான அளவுக்கு குறைந்த செலவில் ஒரு நிறைந்த பயணத்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த ஈகா டூர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இனிமேல் வந்து இந்த ஆண்டு முதல் வந்து நிறைய டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், ஃபாரின் டூர்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் என்னெல்லாம் டூர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி வருகின்ற வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் நிறைய பேர் அனுபவிக்காமையே செத்து போயிருக்காங்க. நீங்கள் ரஜினி சொல்லியிருக்காரு, பார்த்துருப்பீங்க, 8 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கோ அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால் இந்த 32 மேலே 50 இருக்கிறவங்க சுற்றி பார்க்கக்கூடிய வயசுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அதே போல் இந்த யங்ஸ்டர்ஸ் கூட நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன் வேர்ல்டு, நிறைய உலகம் முழுக்க இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வருஷம் ஒரு முறை ட்ரிப் பண்ணலாம். ஸோ சம்பாதிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லைங்க, அதை அனுபவிக்கிறதும் முக்கியம். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் சம்பாரித்து சேமித்து எவ்வளவோ பண்ணினாலும் சரி, அதை வந்து உண்மையாக நீங்கள் அனுபவிக்கலை அப்படின்னாக்கா அது எந்த வித பயனுமே இல்லை. அதனால் அதை டூர் போகணுங்கிற ஒரு அனுபவத்தையும் ஒரு ஆசையும் உருவாக்கிங்க. டூர் போகிறதுக்கு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னாக்கா சேமிப்பு தாங்க. வருஷம் முழுக்க நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல டூர் போயிட்டு வரலாம். ஸோ நீங்கள் அப்போதைக்கு நீங்கள் ட்ரை பண்ண போகும்போது உங்களால் டூர் போக வாய்ப்பே இருக்காது. உதாரணமாக ஒரு 4 உங்கள் ஃபேமிலியில் இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த 4 நீங்கள் சேர்த்து வச்ச சேமிப்பில் 100,000 இருந்தாக்கா மேலே ஒரு 50,000 போட்டு உங்களுக்கு பெரிய டூர் போயிட்டு வரலாம்.
ஸோ உங்களால் சேமிப்பே பண்ணாமல் திடீர்னு ஒரு இடத்துல நீங்கள் டூர் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா அதுக்கான சாத்தியக்கூறே இருக்காது. ஸோ அதனால் டூர் போகணும் அப்படின்னா முதல்ல சேமிக்கணும், உங்கள் மனசை வந்து அதுக்கு தயார்படுத்திக்கணும், இந்த வருஷத்தில் இதுதான் அப்படிங்கிற திட்டமிடணும். ஸோ அதுக்காக ஈகா டூர்ஸ் நிச்சயமாக நாங்கள் உதவுறோம். ஏர் டிக்கெட்டு, விசா, அதே போல் பயணத்தினுடைய முழு விஷயங்களும் நாங்களே செய்து தந்துடுறோம். ஸோ இதனால் உங்களுக்கு கிரேட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஈகா டூர்ஸ் வழியாக செய்ய போகிறோம். ஸோ எங்களோட ஆஃபீஸ் வந்து அத்வைத ஆசிரமரோட சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் இருக்குது, அங்காளம்மன் கோயில் ஸ்ட்ரீட் ராசிபுரத்தில் இருக்குது. அதே போல் உங்களோடு தொடர்பு கொள்வதற்கு என்னோடய தொலைபேசி எண் செல்பேசி எண் கொடுக்குறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 9943866711 இந்த நம்பரை நீங்கள் கால் பண்ணுங்கள். அதே போல் 9943466711 இந்த எண்ணிலே நீங்கள் கால் பண்ணி பேசலாம். உங்களுடைய டூர் ப்ரோக்ராமில் நீங்கள் என்ன பண்ணணும், எந்த ஊருக்கு போகணும்னு விரும்புகிறீங்களோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னாக்க கூகுள் ஃபார்ம் இருக்குது, அதை உங்களுடைய நேமு, உங்களுடைய இமெயில் ஐடி, அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு எந்த ஊர் போகணும், எந்த டயத்தில் நீங்கள் போகணும்னு விரும்புகிறீங்க அப்படிங்கிறத அதை மென்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா இம்மீடியட்டாக உங்களோட காண்டாக்ட் பண்ணுவாங்க. நாங்கள் டைம் டு டைம் என்னெல்லாம் நாங்கள் டூர்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லுவோம், அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுனாக்கா உங்கள் நண்பர்களுக்கும் அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டூர் போகிறது நிறைய பேர் பயப்படுறதுக்கு காரணம் அது எப்படி போகணும், அந்த இடத்துல லாங்குவேஜ் என்ன ப்ராப்ளம் இருக்கும், அந்த இடத்துல எதெல்லாம் சுற்றி பார்க்கணும், எப்படிலாம் அவங்க வந்து டைம் சேவ் பண்ணணும், எந்த வாகனத்தில் போகணும், அது நீங்கள் ஏர் ஃப்ளைட்டில் போகணுமா அல்லது ட்ரெயினில் போகணுமா, எது வசதி, இதெல்லாம் உங்களை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிட்டே ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா எங்களுக்கு டூர்ஸ் அப்படிங்கிறது எங்களுடைய ப்ரொஃபஷன், எங்களால் எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையாக கூட்டிகிட்டு வரணும், எப்படி டைம் சேவ் பண்ணணும், எந்த விதத்தில் 3-star ஹோட்டல் அக்காமடேஷன் கொடுக்க முடியும், எந்த எப்படி ஃபுட்டு கொடுக்க முடியும், அதே போல் உங்களோட தமிழ் கைடு கூட வருவாங்க, இதையெல்லாம் வந்து நீங்கள் டூர்ஸ் வழியாக செஞ்சால் மட்டும்தான் முடியும். குறிப்பாக எல்லா டூர்ஸ்னுடைய ஆர்கனைசேஷன் அவங்களுடைய இதை விட நாங்கள் எப்படி சிறப்பாக செய்கிறோம் அப்படின்னாக்கா எங்களுடைய நேரடி கண்காணிப்புலையும் நேரடியாக எங்களுடைய வருகையும் நிச்சயமாக இருக்கும். உங்களை கூட்டிகிட்டு போய் சேஃபாக கூட்டிகிட்டு போய் சேஃபாக கூட்டிகிட்டு வருவோம். ஸோ இது அத்தனையும் வந்து சாத்தியம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.